மகாலட்சுமி மாதிரி இருக்கு, என் கண்ணே பட்டிடும் போல இருக்கு. என்ன அச்சுத்த? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க அத்த. ஒண்ணு விட்டாத்த பூங்குடலி, அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல தெரியும்ல? ஆமா, பெரியத்த லோகநாயகி அவங்களுக்கும் குழந்தைங்க இல்ல. அப்புறம் நம்ம மகேஸ்வரி பெரியம்மா அவங்களுக்கும் குழந்தைங்க இல்ல. இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவங்களா தேடிக்கிட்டவேனே. பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ண அந்த முகூர்த்தத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. அதான் குழந்தைங்க இருக்கிற எல்லாருக்குமே முதலிரவு அன்னைக்கே அந்த சாங்கத்தை நடந்திருக்கு. முறையா ஒரு வாரம் பத்து நாள் தள்ளிதான் மற்றவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லாம போச்சு. இது நம்ம வம்சத்துல தொடர்ந்து ஒரு சாபக்கேடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இனி இனிமேலும் அப்படி நடக்க கூடாது. அதனால நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாங்கத்தியம் நடந்தே ஆகணும். நீங்க எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க, ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கலாம். இல்ல டயர்டா இருக்குன்னு தூங்கிடுறது, ஹனிமூன் போகும்போது பாத்துக்கலான்னு நினைக்கிறது, இல்ல பழக்க தோஷத்துல போன்ல ஏதோ பேசிட்டே அப்படியே டயர்டா தூங்குறது, இப்படி எல்லாம் இருக்க கூடாது. குழந்தை வரங்கிறது ஆஸ்பத்திரில போய் அட்மிட் ஆகி கிடைக்கிறது இல்ல, அந்த நாலு செவத்துக்குள்ள அந்த அறையில நடக்க வேண்டிய விஷயம். புரியுதா? அதனால நீ இன்னைக்கு இந்த சாங்கத்தியத்தை நடத்தியே காட்டணும். என்ன முழிக்கிற? சரியா? மாப்பிள்ளையே அசதியா இருந்தாலும் நீ அவரை தூங்க விடக்கூடாது. புரியுதா? ஏற்கனவே எதுக்கெடுத்தாலும் நீ கூச்சப்படுறவ, இந்த விஷயத்துல உன் கூச்சத்தை தூக்கி நீ கூரையில போடணும். மாப்பிள்ளைகிட்ட நெருங்கி அன்ப பழகணும். புரியுதா? இந்த ருத்ராட்சத்தை எப்பவுமே முந்தானையில முடிச்சு வச்சுக்க. சாங்கத்து நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த ருத்ராட்ச கொட்டைய கையில பிடிச்சுக்கிட்டு சஷ்டி கவசத்தை சொல்லு. வந்த வினையெல்லாம் கந்தன் அருள்ல காணாமே போயிடும்.